என்னங்க இந்தாங்க பால். இப்ப எப்படி இருக்கு பார்வதி? பரவாயில்லைங்க, எந்த வலியும் இல்ல, நிம்மதியா மூச்சு விட முடியுது. உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கணும்னு தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பாபாவோட அருளால என் எண்ணமெல்லாம் எந்த குறையும் இல்லாம ஈடேறி இருக்கு. ஆமாங்க, தன்னை நம்பினவங்கள அந்த ஆண்டவன் ஒருபோதும் கைவிட மாட்டாங்கிற மகா சத்தியத்தை இந்த சம்பவம் மூலமா நமக்கு உணர்த்திட்டாருங்க அந்த சாய்பாபா. இந்த அபல மேல அவர் காட்டியிருக்கிற எல்லையில்லா கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலங்க. பாபாவோட பாத கமலங்கள்ல பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு அவரோட திருநாமத்தை என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் அனுதினமும் போற்றி பாடணும். மனசு முழுக்க தூய அன்போட அவரை துதிச்சு மகிழணும். இந்த ஜென்மம் முழுக்க பாபாவை பத்தின சிந்தனையிலேயே நம்ம நாட்கள் நகரணுமா? அப்ப கூட அவரோட அன்புக்கும் அருளுக்கும் எல்லை இல்லா கருணைக்கும் முன்னால நாம பண்ற எல்லாமே எல்லளவுதான். சகலமும் சாய்மயம், சர்வமும் சாய்மயம், சகலமும் சாய்மயம், சர்வமும் சாய்மயம். சரிம்மா, நீ போய் படுத்து தூங்கு. நாளை காலையில எழுந்து சிவாலயத்துக்கு போயிட்டு அப்படியே சீரடிக்கும் போயிட்டு வருவோம். சரிங்க. அன்பாலயமா விளங்குற துவாரக மாயில ஆயிரம் கோடி சூரிய பிரபையோட இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளி கொடுக்கிற அந்த பரம்பொருள் பாபாவை அவர் பாதங்கள்ல சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிக்கணும். இனி நமக்கு எப்பவுமே நல்ல காலம்தான். போமா, போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க. நீ பயப்படாம தைரியமா இருமா, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. கொஞ்சம் வழிய பொறுத்துக்க, டவுனுக்கு போய் டாக்டர் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருமா. ருத்ரமூர்த்தியோட அவதாரமா காட்சி கொடுத்து உன் மனைவி பூர்ணமா குணமாயிடுவான்னு சொல்லி உதி தீர்த்தத்தோட அருள் கொடுத்தீங்களே, உங்க வாக்கு பொய்யா கூடாது பாபா. என் மனைவியை எப்படியாவது காப்பாத்துங்க பாபா, எப்படியாவது காப்பாத்துங்க. வலி தாங்க முடியலங்க. தன்னை நாடி வந்த பக்தர்களை தான் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்பதை மகான் சாய்பாபா உலகிற்கு உணர்த்திய உன்னத தருணம் இது. தன் மனைவியின் இதய நோய் குணமாக வேண்டி பாபாவின் பாதங்களை பற்றி பணிந்து பரமேஸ்வரின் கண்ணீரை காணிக்கையாக ஏற்று
அவர் மனைவியின் நோய் தீர்த்து நலமருள கருணையே வடிவான நாயகன் தன் கமலமலர் பாதங்களை மருத்துவமனையுள் பதித்து மருத்துவராக மறு ஒரு கொண்டு பரமேஸ்வரன் இல்லாளின் உடல்நலத்தை பரிசோதித்து இதய நோய் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை எனக் கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். கங்காதரனாக பரமேஸ்வரனுக்கு காட்சி கொடுத்த தயாபரனின் திருக்கரம் பட்ட மருகணமே பார்வதியின் இதய நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. இறுதியில் மருத்துவமனை தேடி வந்து தன் மனைவியை பரிசோதித்து பரிபூரண குணமாக்கியது பாபாதான் என்ற நிதர்சனத்தை உணர்ந்த பரமேஸ்வரனும் சாயிநாதனின் மகிமையால் நோய் நீங்க பெற்ற பார்வதியும் பேரானந்தத்தில் மூழ்கினர்.